हलो फ्रेंड्स वेलकम टू एएनएस किचन इनकी नम्बर किचन रवैल गुलाब जामुन एपी से पाकपर इतने गुलाब जामुन मिक्स वे पाल पउडर वेमे देव रवैय पालों रोम साफ्टा गुलाब जामुन मिक्स मारे अव टेस्टा गुलाब जामुन पारेंगे ना कट पनी काटें पारेंगे उंगलुक्कु टेस्टली वित्यासम इरुक्कादु यारालयुम कंडुपिडिक्क मुडियादु इदु नींगा रवैल दान सेंजिरुक्कींगन्नु अव्वलो साफ्टा इरुक्कुम इदु नल्ला नल्ला ऊरी नल्ला टेस्टा इरुक्कुम इदु इदुक्कु ओरु कप्पु रवै एडुत्तुक्कोंगा रवै पेरिय रवैया इरुंदुच्चुना मिक्सियिल पोट्टु अडिच्चुक्कोंगा நான் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு ரவையை போட்டு வறுக்கிறேன் அதில் ரவை வந்து லைட்டாக வறுத்தா போதும் ரவை எல்லாம் நிறம் மாறக்கூடாது பாருங்கள் ரவை நல்லா வறுத்துருச்சு இது இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் ஹாஃப் டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் பால் போட்டுக்கணும் இப்போ பால் சேர்த்திரலாம் இதில் பால் நல்லா கொதிக்கணும் பால் கொதி வர ஸ்டேஜில் இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம் கட்டி தட்டாத மாதிரி கிண்டிக்கோங்க பாருங்க ரவை வந்து இந்த பாலிலே நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துடும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை பாகு பிசுக்கு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இது சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் விட்டால் போதும் இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த ரவை நம்ம செஞ்சு வச்சதை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா நெய் தடவி கை நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க நீங்கள் பிணைஞ்ச வரைக்கும் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ அது வெடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ஜாமுன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ஜாமுன் நல்லா உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதை பொறிச்சிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இதை பொறிச்சு எடுத்துடலாம் பொன்னிறமாக வந்தால் போதும் உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னா நீங்கள் விட்டுட்டுலாம் இன்னும் டார்க் கலரில் விட்டு எடுத்துக்கலாம் நான் பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் தணல் கம்மியாக வச்சு பொறிச்சுக்கோங்க அதிகமான அனலில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் மேலே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நான் இந்த கலர்லேயே எடுத்துக்கிறேன் நான் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ரெடியான குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் நம்ம சர்க்கரை பாகில் போட்டுடலாம் சர்க்கரை பாகில் போட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் நல்லா ரெண்டு மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் போட்டு மூடி வச்சுருங்க சக்கரை பாக்கு லைட்டாக சூடாக இருக்கணும் அவ்வளோதாங்க ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்